கொந்தளிப்பின் உச்சியில் தமிழர்கள் ராஜபக்சேவினுடைய இந்திய வருகையை கண்டித்து எழுந்துள்ள இந்த கொதிநிலை தமிழக கட்சிகளுடைய கோரிக்கைகளை நிராகரித்துள்ள காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி குறித்து விவாதம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிக்க அகில இந்திய பாரம்பரிய மீனவர் கழகத்தினுடைய தலைவர் மகேஷ் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் மகேஷ். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்தினை வழங்குவதற்காக திரைப்பட இயக்குனர் மற்றும் சமூக போராளி புகழேந்தி அவர்கள் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார். அதே போல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தாமோதரன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அதே போல நண்பர்களே, இன்றைக்கு சாஞ்சியிலே ராஜபக்சே வருவது குறித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். அந்த போராட்டத்தில் இருந்து நேரடியாக நாம் இப்பொழுது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சத்யா அவர்களை அழைத்திருக்கிறோம். அதே போல வைகோ அவர்களையும் அங்கே என்ன நிலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த மாநில அரசு இந்த பிரச்சனையை எந்த விதத்திலே பார்க்கிறது என்பது குறித்து இப்பொழுது அந்த பகுதியிலே இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல இலங்கை தூதரக துணை தூதரகம் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆர்ப்பாட்டத்திலே இறங்கி இருக்கிறது. அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வன்னி அரசுக்கும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமாவளவன் அவர்களுக்கும் இப்பொழுது இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே பங்கேற்று வந்திருக்கிற மகேஷ் வணக்கம். தற்பொழுது ராஜபக்சே வருகை தந்திருக்கிறார், இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். அறிவுசார் புத்தக அந்த பல்கலைக்கழகத்தை புத்த விஹார பல்கலைக்கழகத்தை துவங்கி வைப்பதற்காக இன்றைக்கு மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு பல கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தும் கூட புதுதில்லியிலே ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை பல தமிழக அரசியல் கட்சிகள் நடத்தியதற்கு பிறகும் கூட இன்றைக்கு இந்த வருகையை மத்திய அரசும் ஆதரிக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரிக்கிற இந்த நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தொடர்ந்து ராஜபக்சேவினுடைய பின்னணியிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2009 நடந்த இனப்படுகொலையிலே இந்த தேசிய கட்சிகளின் கை என்பது மிக உறுதியாக இருந்தது என்பதை நிரூபிக்கும் விதமாக இப்பொழுது செயல்பட்டு. ஆனால் நாம் ஐயப்பட்டது வந்து மத்திய அரசு, அதாவது காங்கிரஸ் அரசு பழிவாங்கும் போக்கில் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்தது, இனப்படுகொலையை பின்னிலிருந்து இயக்கியது என்று நாம் கருதினோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக அத்வானி போன்றவர்கள் எல்லாம் இந்த இனப்படுகொலை கண்டித்து புதுதில்லியிலே தமிழ் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்திய போதெல்லாம் அதிலே கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தவர்கள். ஆனால் அவர்களே இன்றைக்கு சொல்லப்போனால் இலங்கையின் மனித உரிமை ஆணையத்திலே நடைபெற்ற அந்த போர்க்குற்ற நடவடிக்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இனப்படுகொலை செய்தவர் ராஜபக்சே தான், ராஜபக்சே இலங்கை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரசுடன் கைகோர்த்த வண்ணம் பாஜகவினுடைய இந்த நிலைப்பாடு பெரிதளவு பேசப்பட்டாலும் கூட தலைவர்கள் இப்போ இது குறித்து சுஷ்மா சுவராஜ் ஆரம்பத்தில் சென்றார். அதே சுஷ்மா சுவராஜை திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் கேட்டபோது கூட இது குறித்து எனக்கு தெரியாது, அந்த மாநில அரசு தான் இது முடிவு செய்திருக்கிறது என்று பின்வாங்கி இருக்கிற இந்த நிலை எல்லாம் குறித்து இரட்டை வேட அணுகுமுறை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? இல்லை சார், நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் அதுதான். எப்படின்னா சுஷ்மா சுவராஜை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அவர் வந்து இங்கிருந்து நாடாளுமன்றத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நிலைக்குழுவில் இலங்கை சென்று ராஜபக்சேவை சந்தித்து வைர அட்டிகையை பரிசாக வாங்கி வந்தார். அந்த பயணத்தின் போது ராஜபக்சேவனுடன் ஒரு தனித்த இரகசிய ஒரு சந்திப்பையும் நிகழ்த்தி வந்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே இந்த நீங்கள் சொல்வது போல் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையிலே நடந்த ஈழத்திலே நடந்த இனப்படுகொலை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கான ஒரு சந்தியை நிலைப்படுத்துவதற்காக டாடா ரிலையன்ஸ் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய சந்தையை நிலைப்படுத்துவதற்காக அங்கே நடத்தப்பட்ட போர். இல்லை, எவ்வளவு எதிர்ப்புகள் தமிழகத்திலே இருந்தாலும் தமிழக கட்சிகளை எதிர்த்தாலும் பாருங்கள், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவு கரம் எனக்கு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இரண்டு தேசிய கட்சிகளுடைய பலத்த ஆதரவு என்னை எனக்கு இருக்கிறது, ரெண்டு பேருமே ரத்தன கம்பளம் விரித்து என்னை வரவேற்கிறார்கள் பாருங்கள் என்று நம்மை நையாண்டி செய்வது போன்ற ராஜபக்சேவருடைய தோரணை அமைந்துள்ளது அல்லவா? நம்முடைய தமிழக அரசாங்கம் இந்த பிரச்சனையிலே இலங்கை மீது பொருளாதார தடை விதித்தது, அதே போல இனப்படுகொலை நாடு என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது உட்பட தமிழர் ஆதரவான தமிழ் மக்கள் ஆதரவான தமிழ் மக்களுடைய தமிழக மக்களுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற சூழலை உருவாக்கினார்கள். ஆனால் அதை உடைக்கும் விதமாக
நாங்கள் தான் ராஜபக்சேவின் பின்னாடி இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கும் விதமாக இப்பொழுது தொடர்ந்து இதுபோன்ற செயல்களை செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் பல்லம் ராஜு அவர்கள், உங்களுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கும் என்று, இலங்கை நம்முடைய நட்பு நாடு, எனவே அவர்களை கண்டிக்க முடியாது. நம்முடைய மீனவர் படுகொலையாகட்டும், எந்த விதமான அவர்களுடைய இனப்படுகொலை விஷயங்களாகட்டும், நாம் கண்டிக்க முடியாது என்பதை திரும்ப திரும்ப கூறி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திய அரசு சொல்லியிருப்பது மறுகுடியமர்த்தல் மற்றும் சமரச தீர்வு குறித்து ராஜபக்சேவிடம் பேசப்போவதாக பல கருத்துக்களை இவர்கள் இன்றைக்கு சொல்லியிருந்தாலும், குறிப்பாக மீனவர் மீது தாக்குதல், தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் குறித்து பேசுவதாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் கூட இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. குறிப்பாக நீங்கள் மீனவர் அமைப்பில் இருந்து வந்திருக்கிற காரணத்தினாலே ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சுட்டு, தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை, அவர்கள் இந்தியர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கடும் கோபத்திலே ராஜபக்சே மீது இந்திய அரசு இருந்திருக்க வேண்டும். அதே போல ஆயிரக்கணக்கானவர்கள் சுட்டு காயப்படுத்தப்பட்டு கை ஊனப்பட்டவர்கள், கால் ஊனமாக இருக்கிறவர்கள், உடலிலே பல்வேறு ஊனங்கள் இருக்கிறவர்கள், அடித்து சித்திரவதை செய்யப்பட்டவர்கள், ஏதோ அது ஒரு எதேச்சதிகார நாடு போலவும், ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு போலவும், நாம் ஏதோ ஒரு சுண்டைக்காய் நாடு போலவும் ஒரு ஒரு கீழ்த்தள நிலைமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது அதையாவது குறித்து ஒரு கண்டனத்தை எல்லாம் தெரிவிக்கும் என்று பார்த்தால், இன்றைக்கு இந்த பக்கம் ஒரு படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக தமிழின படுகொலையை நடத்திவிட்டு 176,000 பேரை 70,000 பேரை கொன்று குவித்து விட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை அளிப்பதன் மூலமாக தமிழ் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக பிரித்து பார்க்கிறதே இந்த மத்திய மாநிலம், மத்திய அரசும் அதே நேரத்தில் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் என்று ஒரு ஒரு கோபம் வரவில்லையா நமக்கு? தமிழர்களை மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விவசாயம், மீன்பிடித்தல், மற்ற தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து அந்நிய நாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கும், அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு அவற்றை தாரை வார்ப்பதற்குமாகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு உதவும் விதமாக, இன்னும் சொல்ல போனால் எங்கள் மீது 91 பிறகு தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்ட சிஆர்இசட், சிஎம்இசட், அதே போல கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம், இது போன்ற எங்க மீனவர்களை ஒட்டுமொத்தமாக கடலிருந்து விரட்டக்கூடிய மீனவ சமுதாயத்துக்கு எதிரான பல்வேறு விதமான சட்டங்கள், மீனவர் சமுதாயம், விவசாய சமூகத்து ரெண்டுத்தின் மேலுமே வந்து இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒடுக்க நினைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த ஒரு ஏவுகணை மாதிரி எங்க மேல வந்து இந்த சட்டங்கள் வந்து பாய்ஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து எதிர்த்து போராடி நாங்கள் வந்து முன்ன போயிட்டு இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக உட்பட சில அரசியல் கட்சிகளும் எங்களோடு உறுதுணையாக நின்று இந்த விஷயங்களில் எங்களுக்கான வெற்றியை பெற்று தந்து கொண்டு. மகேஷ், இந்த பிரச்சனை இல்லாமல் வந்து ஒரே ஒரு ஒத்த கருத்து தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய கருத்து. ஆளும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது, ராஜபக்சே வரக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி ஏராளமானவர்கள், விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு ராஜபக்சே இந்திய வருகை கூடவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையிலே பார்த்து, இவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ராஜபக்சே இந்தியா வரக்கூடாது என்கிற ஒத்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் மீறிதான் இது புகுத்தப்படுகிறது, கோபத்தை தூண்டுகிறது, தமிழர்களை இளிச்சவாயர்களாக என்ன தோன்றுகிறது என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு நாட்டிலே உருவாகி இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பாரத் பந்த் என்கிற அடிப்படையிலே பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு ராஜபக்சே வருகையை கண்டித்து பல அமைப்புகள் சென்னையிலே போராட்டங்களில் இறங்கியிருக்கிற, அதனால தான் நம்ம நிகழ்ச்சியிலே வர வேண்டிய சிறப்பு விருந்தினர்கள் நீங்கள் மட்டும் எப்படி முன்கூட்டியே வந்து விட்டீர்கள் போல. ஆனால் பல பேரால் வர முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எல்லை தாண்டிய ஒரு போராட்டம், அதாவது மகாராஷ்டிராவிலே சென்று பல வாகனங்களுடன் வைகோ அவர்கள் போராட சென்று விட்டார். இடையிலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரம் மத்திய பிரதேச எல்லையில் உள்ள பந்தூர்னா என்ற இடத்தில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மகாராஷ்டிரா முதலமைச்சர் வாருங்கள் போராட்டம் நடத்தலாம், உங்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்கி தரப்படும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் எல்லையிலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் வைகோ, எனக்கு தெரியும், அவர்கள் நாங்களெல்லாம் கூட்டணி கட்சியில் இருந்தபோது ஒன்றாக இருந்தோம், எனக்கு தெரிந்தவர் என்றெல்லாம் சொல்லியும் கூட, ஆனால் இவர்கள் இது குறித்து அந்த அழைப்பை ஏன் விடுத்தார்கள், எதற்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது, அதற்கான சரியான விளக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற அந்த முதலமைச்சரும் இன்னும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது அன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இடத்திலே இருந்து அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சத்யா அவர்களை இப்பொழுது நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இலங்கை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரக அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே இருந்து என்ன நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன,
இன்றைக்கு ஒட்டுமொத்தமான மக்கள் கோபம் இன்றைக்கு மத்திய அரசின் மீதும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மீதும் திரும்பி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன கருத்துக்களை வைக்க போகிறார்கள் என்கிற ஒரு பிரச்சனையை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு மகேஷ், தமிழக பாரதிய ஜனதா கட்சி இது குறித்து மௌனம் சாதிக்கிறது. அவரால் இவர் எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் சாஞ்சியிலே அது வந்து சுஷ்மா சுவராஜனுடைய தொகுதி, அந்த தொகுதியிலே அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அழைத்தது நான் அல்ல, அது மகாராஷ்டிரா மாநிலம் என்று அவர் நழுவிக்கொண்டிருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் என்று அவர் நழுவிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ஏதாவது ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கிறதா? இல்லை, இதுவரைக்கும் வரல. இவர்கள் வந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இலங்கையில் இனப்படுகொலையாளர் அல்லது பௌத்த சிங்கள இனவெறியாளராக இருக்கக்கூடிய ராஜபக்சேனுடைய அரசாங்கம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் மீது மத ரீதியாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய வன்முறைக்கு எதிராக இங்கே இருந்து கொண்டு இதுவரை ஒரு சிறு துரும்பை கூட இவர்கள். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தங்களை இந்துக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக காட்டிக்கொள்ளக்கூடிய கட்சி, ஆனால் இதுவரை அந்த மக்களுக்காக எந்த விதத்திலும் இவர்கள் ஒரு போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ நடத்துகிறது. அதாவது இவர்கள் வந்து இவர்களுக்கே பொய்யாக இருக்கிறார்கள், உண்மையிலே இந்துக்களுடைய பிரதிநிதிகளும் அல்ல என்பதுதான் இங்கே வெட்ட வெளிச்சம். ஆனால் உதவாதினி ஒரு தாமதம் உடனே எழு தமிழா என்று பாரதிதாசன் பாடினான். ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய உலகமெல்லாம் பரவி கிடக்கிற 12 கோடி தமிழர் தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழ் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கோபத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த தேசிய கட்சிகள் என்ன பதில் சொல்ல போகின்றன? ஒரு பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம், இங்கிருந்து அழைக்கிறீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ ஐயா, வணக்கம். ஹலோ, நான் திருச்சியிலேருந்து ராமசுப்ரமணியம் பேசுகிறேன். ராமசுப்ரமணியம் சொல்லுங்க. ராமசுப்ரமணியம், அதாவது ஒரு நாட்டில் வந்து நமக்கு எவ்வளோ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நாட்டை நம்ம பேசுறதுன்னா அந்த தலைவரோட தான் பேச முடியும், எலெக்டா இருக்கிற தலைவரோட தான். சரி, வேற யார்ட்டையும் போய் பேச முடியாது. நாட்டு தலைவரை தவிர வேற யாரும் நமக்கு, இப்போ பாகிஸ்தான் ஒரு டைத்தில் நமக்கு பிடிக்க விரோதமாக இருந்தது, நம்ம முஷரஃப் நமக்கு பிடிக்கல, பட் முஷரஃப்ங்கிற தலைவருங்கிற ஸ்தானத்துக்கு நம்ம பேசித்தான் ஆகணும். சரி, அதை வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறா, நம்ம அவங்கள வந்து இந்த மாதிரி